அப்துல், ஜீவா கிடைச்சானா? அவன் கிடைச்சத எனக்கு ஃபோன் பண்ண. நாளைக்கு ஷூட்டிங் வச்சு இன்னைக்கு போய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஓ ஜீவா சாரா, வாங்க வாங்க. பெரியமா வெளியில போனது அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? புஜ்ஜிமா மேடம் தான் இருக்காங்க, போங்க போங்க. ஹே ஜீவா, what a surprise. How are you? Come, sit down. ஏன் நிக்கிற? உட்காரு. Any problem? ஆமா, ப்ராப்ளம் தான். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நேத்து ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? நேத்தா? ஓ, ஷூட்டிங்கை பத்தி சொல்றியா? அதுக்குள்ள மல்லிகா உளறிட்டாளா? ஷூட்டிங்னா அப்படிதான். நேத்து சாங் வேற, டைரக்டர் காம்ப்ரமைஸே ஆகலப்பா. கிளாமரா வேணும்ட்டாரு, அதான் கிளாமர் கொஞ்சம் ஓவரா. இந்த விஷயத்துக்காக நம்ம எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ நேத்து ஜிந்தாவ நடந்தது ஷூட்டிங்கா? இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். அவங்களோட ஆடம்பர செலவுக்காக ஜிந்தா கிட்ட பணம் வாங்கி உன்னை ஜிந்தா கிட்ட கம்பல் பண்ணி அமைச்சிருக்காங்க. சொல்லு கிரண், சொல்லு கிரண். கிரண், இப்பயாவது உண்மையை சொல்லு கிரண். நான் உன்னை காப்பாத்துறேன். ஏன்னா ஜிந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிரண். நான் என்ன சொன்னாலும் கேட்பான் கிரண். கிரண், 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 கிரண். ஏய், இந்த கிரண் நம்பர் ஒன் ஹீரோன் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் உனக்கு தெரியுமா? இல்ல கிரண், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இத பத்தி நானே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். I think this is the right time. இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆர்டிஸ்டா இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த பண்பாடு, கலாச்சாரம் எப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்க. I don't like it. தமிழை மட்டுமே நம்பி நான் வாழ்க்கை நடத்த முடியுமா? அதனால நாளைக்கு தெலுங்கு, அப்புறம் மலையாளம், கன்னடம், and then நீயும் நானும் கனடா. வாழ்க்கையே கொஞ்ச நாள் தாண்டா கண்ணா, அத அனுபவிக்க கத்துக்கோ. தோல் பளபளன்னு இருக்கிற வரைக்கும் தாண்டா கண்ணா, நமக்கு வசூல தொள தொளன் ஆயிட்டா. நீ வருமான கணக்கு பார்க்க கணக்கா வந்த, கணக்கும் கணக்கா பார்த்த. பார்த்தா ஆளும் சும்மா கணக்கா இருந்த. சோ நான் உன்னை கணக்கு பண்ண. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ தமிழ்நாடே என் மேல ஒரு கணக்கா இருக்கு. அது வேற கணக்கு. அந்த கணக்கு உனக்கு வேண்டாம். உன் கணக்கும் என் கணக்கும் கணக்கா இருந்தா நம்ம கணக்கு கொச்சிதமா இருக்கும். நான் சொல்றது நச்சுன்னு புரியுதா செல்லம்? சோ நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா என்ன ஒன்னும் கஷ்டப்படுத்தல. நானே இஷ்டப்பட்டுதான் ஜிந்தாவை பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜிந்தா, மும்பைல லாலுபாய், ஆந்திரால நாயுடு, அண்ட் கேரளால நாயர், கர்நாடகால கவுடா. இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். என் செல்ல திருடா, ஜிந்தா என்ன வச்சிருக்காரு, இட்ஸ் அ ஃபேக்ட். ஜிந்தா என்ன எப்படி வச்சிருக்காரோ அதே மாதிரி நான் உன்னை வச்சுக்கிறேன். புது ஹீரோவா? காது காது, நான் கசின் பிரதர். ஒரு நிமிஷம், அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஜீவா, நீ குழம்பு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பாட்டி பெருசுடா, போடா. கொடுங்க.
எவ்வள உங்க அண்ணன் நல்ல மூட்டை இருக்கும்போது காட்டுமா? ஏன்னா பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் தலையை மறைஞ்சிட்டு உங்க அண்ணன் தலையை ஒட்டி வச்சிருக்கேன். உங்க அண்ணன் இதை பார்த்தானா என் தலையே வெட்டிடுவாம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. எங்க அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் பிறந்த நாளும் இந்த போட்டோ காமிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிண்ணே, மீதி பணத்தை வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். கௌசல்யா கையெடு, எனக்கு நீதான் தெரியும். சரி, கண்ண முன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. இப்ப நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கண்டுபிடி பாக்கலாம். எனக்கு இப்போ நேரம் இல்லம்மா, நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன். போங்கண்ணே, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசாசியம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஹாய், ஆனா அதை பார்த்தா நீ போக மாட்டியே. ஹலோ, இல்ல யார் இருக்காங்க தெரியுமா? எங்க அண்ணி. எங்க காட்டு. ஐ ஹஸ்கு புஸ்கு, எங்க அண்ணி கூட யார் இருக்காங்க தெரியுமா? மகாஸ்ரீ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் மாரிமுத்து நாடார் அவர்களின் பேரனும் ஷண்முக நாடார் அவர்களின் மகனும் ஆகிய திருவளர் செல்வன் ஜீவா. நானா? ஆமா. எங்க காமி பார்க்கலாம். ஹாய், ஆத்ரி பாஷா கொல்கட்டா. அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட காமிச்சிருவேனா? கௌசல்யா வேண்டாம், விளையாடாத. முடியாது. குடு. முடியாது. குடுன்னு சொல்றல்ல. சொல்றேன்ல. குடு கௌசல்யா. முடியாது. ஏய் கௌசல்யா விளையாடாத. குடு. குடு. முடியாது. கௌசல்யா குடு. முடியாது. சொல்றேன்ல. அப்ப அன்னிக்கிட்ட என்ன கூட்டிட்டு போவியா? சரி, கூட்டிட்டு போறேன். சும்மா சொல்ல கூடாது, ப்ராமிஸ் பண்ணு. சரி, ப்ராமிஸ். ஏய் ஏய் குடு. நான் சொல்றேன். சொல்றேன்ல. குடு. விளையாடாதடி. குடு. ஏய் நான் தான் காமி பண்ண சொல்றேன்ல. விடு. ஐயோ அப்பா. கை வேலையா இருக்குதா என்னன்னு சொல்லுங்க. அந்த பொட்டச்சி அவன் இன்னும் மறக்கலல. நீ என்ன சொன்ன? ஒழுங்கா தெரியுமா, நாம சொன்னதெல்லாம் கேப்பான்னு என் தலையில தத்தி அடிச்சல்ல. ஆமா. அவன் என்ன காரியம் பண்ணலாம் தெரியுமா? இந்த கர்மத்தை நீயே பாரு. இங்க நான் நின்னு கத்திக்கிட்டு தெரியுதே, உள்ள அவன் என்ன சோலி வைத்த பாக்கானா? இந்த வெக்கம் கேட்ட போட்டோ வாங்கத்தா பட்டத்துல இருந்து வந்தாரா? கூப்பிடு அவனை. அப்பா, அண்ணன் மேல ஒரு தப்பு இல்லப்பா. நான் தான்ப்பா ஸ்டுடியோல போய் போட்டோ வாங்கிட்டு வந்தேன். கொண்டு பட்டணத்துக்கு போக வேண்டாம். என் ஃப்ரெண்ட் கடையில இங்கனையே சோலி பார்த்துட்டு கிடக்கட்டும். கட்டையோ குட்டையோ ஏதோ உள்ள கட்டி வைக்க. அதெல்லாம் நல்ல முடியாதுப்பா. பெற்றவங்க நாங்க சொல்லுதோ எங்களோட அவன் முக்கியமான. ஆமா ஆமாப்பா. எல்லாம் பேசாதல. கேட்டியா? அடி கேட்டியா? எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டி உள்ளையே உதவி. உதவி மகாத்மாவும்
மணி இப்ப சரியா 6:10 சொல்ற. நான் ஜிந்தாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம பிளான் உனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு டவுட்டா இருக்குண்ணே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஒவ்வொரு இடமா நம்ம நிக்கிறோமாண்ணே, பாத்து பாத்து வரானே. இப்ப வேற ரூட்ல போறானே. அவனை தூக்கவே முடியலடா. என்ன சொல்ற? தெருவுல நிக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, ஜிந்தாவோட உசுறு. இவனை இங்க போட்டா அவன் அங்க தானா செத்துருவான். அப்படியா? அப்ப அச்சு தூக்க. ஒரு நிமிஷம், இவனை நம்ம தான் தூக்கணும்னு அந்த ஜிந்தாவுக்கு தெரியணும். ஐயோ, ஒரு வீக்னஸ் பாயிண்ட் உண்டு, அது உனக்கும் உண்டு. என்னவா இருக்குன்னு யோசிக்கிறல்ல? டேய் வா 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 ஜீவா. ஏய் ஜீவா, கேடாச்சு உன்னோட உசுறு ஜீவா. இப்போ ஸ்கார்பியோ கீழே போகுது, முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கா, இல்லனா நீ வழக்கமா ஊதிவிய சங்க. என்ன வாங்க, இமிடியட்டா அந்த பேஷண்ட் உள்ள கொண்டு போங்க. குயிக், ப்ளீஸ் வெயிட் ஹியர், ப்ளீஸ். டைம் பம்ப் செக் பண்ணுங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, தலையில லேசா அடிபட்டு இருக்கு அவ்வளவுதான். அப்புறம் அவர் மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. இப்ப தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஜிந்தா ஃப்ரெண்ட் அண்ணா, உங்களை மாதிரி இருக்கணும். குட். ஜிந்தா. ஹலோ, நான் காசி பேசுறேங்க அண்ணு, தொந்தரவுக்கு மன்னிக்கணும். உன் அன்பா உசுரை காப்பாத்துட்டே ஜிந்தா. அவனுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. இன்னைக்கு சனிக்கிழமை, அதுவுமா தனி போனமா போகாதான், அதனால நீயும் வரணுமா. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல பத்தி நிக்கிது. ஏ ஜிந்தா, உன்னை விட எனக்கு அறிவு ஜாஸ்திடா. உன்னை கொஞ்ச நேரத்துல அந்த ஆஸ்பத்திரிய தும் பஸ்பமாக போகுது. உனக்கும் உன் நண்பனுக்கும் சேர்த்து நான் ஊதுறண்டா சங்கு. கேட்டு போய் சேரு. ஹலோ சிஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்கேன். என்ன சத்தம், எங்கிருந்து வருது? ஆ!
தலைவா! தலைவா! தலைவா!